Hi viewers, welcome to Chittu's Cookie. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கடையில வாங்குன மாவுல இருந்து எப்படி அழகழகா குலோப் ஜாமுன் செய்ய போறோம்னு. நிறைய பேருக்கு குலோப் ஜாமுன் வந்து வெடிச்சிருது, வாகுல போடும்போது கரஞ்சி போகுது அப்படினு சொல்றாங்க. சோ அதை ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மூலமா எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம அழகழகா இந்த மாதிரி குலோப் ஜாம் செய்யறோம்னா இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் வந்து ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நீங்க எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாவு எடுத்து ஒரு பவுல்ல போட்டுட்டு இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாளைக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் சேர்த்து பிணையிறோம். ரொம்ப பால் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இதாக தான் பிணைய போகிறோம். ரொம்ப பால் ஊற்றுனீங்கன்னா குழக்குள்ள நேரம், அப்புறம் நமக்கு மாவு இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை தெளித்து பிணையணும். குலோப் ஜாமுனில் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஸோ மாவு எப்படி பிணையணும்னா ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது, லேசாக பிணையணும். அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா இங்கே எண்ணெயில் போடும்போது வெடிச்சு வந்துடும். ஸோ ரொம்ப லேசாக மெதுவாக பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை தெளித்து பிணைங்க. பாலில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, தண்ணினே செஞ்சுக்கலாம். பாலில் செஞ்சோன்னா டேஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறனால நான் இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பதத்துக்கு சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறணும். ஊறுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் இல்லைன்னா ஆயில் தடவி ஊற வைங்க. ஸோ இது ஊற வச்சுரு கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கரை பாகு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பாகு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக இருந்தாலும் உள்ளே வந்து சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் அப்சர்வ் ஆகாது, மீடியமாக இருக்கணும். ஸோ அதோட அளவு எப்படின்னா இங்கே பேக்கெட்டில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் சேர்க்கணும்னு போட்டிருப்பான். இதில் நான் எடுத்த பாக்கெட்டில் வந்து 600 ml ஆஃப் வாட்டர், 600 ml ஆஃப் சுகர் போட்டிருக்கான். பட் நான் வந்து அதே அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேஸ்ட் ஆகும் பாகு அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 ml வேணால் குறைச்சிக்கோங்க, அதுக்கு மேலே குறைக்காதீங்க. குறைச்சிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நம்ம பாகு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாவு பிணைஞ்சதை நம்ம உருண்டையாக்குவோம். ஓகே, இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. அது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா ஏலக்காய் பொடி சேர்ப்பாங்க சில பேர். எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால நான் அதை சேர்க்கலை. ஏலக்காய் ஸ்மெல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ ஏற்கனவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த குங்குமப்பூ வந்து இதில் சேர்க்குறேன். ஸோ இது வந்து ஃப்ளேவரும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். ஸோ நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை கூட சேர்த்துக்கலாம். 15 minutes கழித்து இந்த மாதிரி குலோப் ஜாமுன் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க கிராக்கே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ட்ரிக்கு ஒரு இதுலேயும் சொல்லித்தரேன். நீங்கள் இது பால் பண்ணும்போது உங்கள் கையில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இந்த பால்ஸ் பண்ணுங்கள். ஸோ கிராக் இல்லாமல் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணால் தான் எண்ணெய்க்குள்ளே போடும்போது உங்களுக்கு வெடிக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் சூடு பண்ணி நான் பால்ஸை போட்டு எடுக்க போகிறேன். எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா இதில் சொல்கிற மாதிரி தான், ரெசிபியில் சொல்கிற மாதிரி தான், சிம்மில் வைக்கலன்னா என்ன ஆகும்னா உள்ளே வந்து வேகாது, வெளியில் கருகிரும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இல்லைனா ரெண்டு பால் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணி அதுக்கு பிறகு சூடு எப்படி இருக்குன்னு பதம் பார்த்துட்டு அப்புறம் எல்லா உருண்டையும் போடுங்க. ஸோ நான் குறைச்சி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ எல்லா உருண்டையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். போட்ட உடனே நீங்கள் உங்கள் கரண்டி யூஸ் பண்ணி ரொம்ப கிண்ட வேண்டாம். ஒரு 1 minute கழித்து நீங்கள் அந்த மாதிரி கிண்டுங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, கருக விட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ
பொறுமையா சிம்ல வச்சிட்டு கோல்டன் ஃப்ரையா அழகா பொன் நிறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கத இப்ப நான் வந்து சக்கரை பாகுல ஒவ்வொன்றா எடுத்து ட்ராப் பண்றேன். சக்கரை பாகு வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடாது, ஆறி போயிருக்கூடாது. ஆறி போயிருந்ததுன்னா லேசா சூட் பண்ணிக்கோங்க, ஓவர் ஹீட்டா வேண்டாம், லேசா சூட் பண்ணிட்டு இந்த பாலை ட்ராப் பண்ணுங்க. ஃபைனலி ஆர் குலாப் ஜாமுன் இஸ் ரெடி. ஸோ இதுல என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போய் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங். தேங்க்யூ.